சோதனை சாவடி வேதனை சாவடியாக இருக்கக்கூடாது. வாகன ஓட்டிகளை சோதனைக்காக நிறுத்தும் போது மன்னிக்கவும் என்றும் சோதனை முடிந்ததும் ஒத்துழைப்புக்கு நன்றி என்று சொல்லியும் அனுப்ப வேண்டும் என கோவை துரிலூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் சோதனை சாவடி மற்றும் கண்காணிப்பு கேமரா அறை திறப்பு விழாவில் கோவை மாநகர ஆணையாளர் பாலகிருஷ்ணன் அறிவுரை வழங்கினார். கோவை மேட்டுப்பாளையம் சாலை துடிலூர் காவல் நிலைக்குட்பட்ட ராக்கிப்பாளையம் பிரிவு பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடி மற்றும் துடிலூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அசோகபுரம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் தனியார் நிறுவன பங்களிப்புடன் அமைக்கப்பட்டுள்ள 48 புதிய கண்காணிப்பு கேமரா உள்ளிட்டவைகளை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் திறந்து வைத்தார். சோதனை சாவடியை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பார்வையிட்டு அங்கிருந்த பதிவேட்டில் கையெழுத்திட்டார். அதைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசும்போது, காவலர்கள் வாகன சோதனையின் போது பொதுமக்களிடம் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும், வண்டியை நிறுத்தும் போது மன்னிக்கவும் என்றும், அன்புடன் சோதனை முடிந்த பின் ஒத்துழைப்புக்கு நன்றி, பயணம் சிறக்க வாழ்த்துக்கள் என்று கூறி பாசத்துடன் வழியனுப்ப வேண்டும். சோதனை சாவடி வேதனை சாவடியாக இருக்கக்கூடாது என்று அறிவுரை கூறினார். தொடர்ந்து ராக்கிப்பாளையம் பிரிவில் உள்ள சோதனை சாவடி மற்றும் அசோகபுரம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் கேமராக்கள் அமைக்க உதவியாக இருந்தவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து அசோகபுரம் ஊராட்சியில் அமைக்கப்பட்டு துடிலூர் காவல் நிலையத்தில் இணைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா அறையை சக்தி ஆட்டோ அன்சிலரி பிரைவேட் லிமிடெட் நிறுவனர் மோகன்ராஜ் முன்னிலையில் திறந்து வைத்து பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சிகளில் துணை ஆணையாளர் சரவணகுமார், உதவி ஆணையாளர் சந்திரசேகரன், ஆய்வாளர்கள் ரத்னகுமார், ராஜேஷ், சரவணன், மாவட்ட கவுன்சிலர் கார்த்திக், கவிதாசன், ஒன்றிய கவுன்சிலர் ஆறுசாமி, நரசிம்ம நாயக்கன் பாளையம் பேரூராட்சி தலைவர் மரகதம் வீரபத்திரன், துணைத்தலைவர் சண்முக சுந்தரம், வார்டு கவுன்சிலர் பாலம்மாள், குணசேகரன், மகளிரணி அமைப்பாளர் ரங்கநாயகி, துடம்பாளையம் ஊராட்சி உறுப்பினர்கள் நாராயணமூர்த்தி, அருள்ராஜ், பைனியர் ஸ்டீல்ஸ் அட்மின் ஹரி, தினேஷ்குமார், லட்சுமி டெக் சிஸ்டம் பாலசுந்தரம், அசோகபுரம் ஊராட்சி தலைவர் ரமேஷ், துணைத்தலைவர் ஆடிட்டர் சண்முக சுந்தரம், அசோகபுரம் பகுதியில் கேமராக்கள் அமைக்க ஏற்பாடு செய்த முன்னாள் வார்டு கவுன்சிலர் அசோக்குமார், ஊராட்சி கவுன்சிலர் சுதாகர், கிரிஷா அறக்கட்டளையைச் சேர்ந்த செயலாளர் கார்த்திக், மேலாளர் சக்திவேல், ஆண்டனி, அல்போன்ஸ், தினேஷ் மற்றும் சகா விக்னேஷ், நிர்மல்குமார், புஷ்பராஜ், பிரவீன்குமார், ரவிச்சந்திரன், விஸ்வநாதன், மோகன்குமார் உட்பட போலீசார் பலர் கலந்து கொண்டனர்.